ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேபிபி. இது நம்ம சேனல் கிங் மேக்கர் தமிழன். இன்றைக்கி நான் ஒரு புது வீடியோவில் பார்த்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார் நம்ம கமெண்ட்டில் பழைய வீடியோவில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் ஹார்ட்8க்கும் அதுக்கப்புறம் ரியல்மி C12 அதோட கம்பேரிசன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் போனபடியே பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன்னா, கடைசியில் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், அவர் ஒரு ஆள் ரெண்டு வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ அவருக்காண்டி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அடுத்த வீடியோ இன்னொன்று அவர் கேட்டிருந்தாரு, ஸோ அதுவும் நான் பண்ணுறேன். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் ஹார்ட்8 விவோ Y12. ஸோ இந்த ரெண்டு மொபைல் கம்பேரிசன் இருந்தால் ஸோ அதெல்லாம் நான் இதை பண்ண போகிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஃபினிக்ஸ் ஹார்ட்8 அதோட இதுதான் வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரியல்மி C12. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் ஹார்ட்8 விசஸ் ரியல்மி C12 அதில் ரேம் அண்ட் ரோம் இன்டர்னல் மெமரி இதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஹார்ட்8ல பார்த்தீங்கன்னா 4GB ரேம், 64GB ரோம் கொடுக்காங்க, அதாவது இன்டர்னல் 64GB இன்டர்னல் கொடுக்காங்க. ரியல்மியில் பார்த்தீங்கன்னா ரியல்மி C12 3GB ரேம், 32GB இன்டர்னல் கொடுக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஹார்ட்8 ரேம் அதிகமாக இருக்குது, ரியல்மி C12 ரேம் கம்மியாக இருக்குது. இந்த விஷயத்தில் இன்ஃபினிக்ஸ் ஹார்ட்8 நான் மார்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்லேயே 6.5 இன்ச்சில் ஒரு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரியல்மி C12 பார்த்தீங்கன்னா அதே தான், 6.5 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே. ரெண்டுமே இப்போ டிஸ்பிளே குவாலிட்டியும் சரி சைஸும் சரி ரெண்டுமே ஒரே தான் ஸ்க்ரீனும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கேமரா, பேக் கேமரா பார்த்திங்கன்னா 13 MP, அதாவது இப்போ இன்ஃபினிக்ஸில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 13 MP ப்ளஸ் ஒரு 2 ப்ளஸ் ஒரு லோ லைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரியல்மி C12 பார்த்திங்கன்னா அதே 3 ட்ரிபிள் கேமரா செட்டப் தான், 13 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2. ஸோ இதுக்கு கேமராலேயே ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, கேமராலேயும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஸ்க்ரீன்லேயும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ ரெண்டுமே இப்போ தான். இப்போ ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்தோம்னா இன்ஃபினிக்ஸ் ஹார்ட்8 பார்த்தீங்கன்னா 8MP கொடுத்தாங்க, ரியல்மி C12 வெறும் 5 தான் கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து கேமராவில் இன்ஃபினிக்ஸ் ஹார்ட்8 செல்ஃபி கேமரா. அதுபோல் இப்போ பேட்ரின்னு வந்தோம்னா இன்ஃபினிக்ஸ் ஹார்ட்8 5000mAh தான் கொடுத்தாங்க, ரியல்மி C12 உங்களுக்கு 6000mAh பேட்ரி கொடுக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரியல்மி C12க்கு ஒரு 6000mAh கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸர் வந்தோம்னா இன்ஃபினிக்ஸ் ஹார்ட்8 அவங்க எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம், மீடியடெக் ஹீலியோ P22 கொடுத்துருக்காங்க, அது ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல்மி C12 மீடியடெக் ஹீலியோ G35 ஒரு கேமிங் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் பார்க்கும்போது ரியல்மி C12 நல்லாயிருக்கும். அடுத்து ஃபேஸ் லாக், ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் ரெண்டு ஃபோன்லேயுமே அவைலபிளாக இருக்குது ரெண்டுலேயுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல்மி C12 ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இருக்குது, அதாவது ரிவர்ஸ் சார்ஜ் பண்ண முடியும், இன்ஃபினிக்ஸ் ஹார்ட்8 அது கிடையாது. அப்புறம் இதோட ப்ரைஸிங் பார்ப்போம். இப்போ இதோட இன்ஃபினிக்ஸ் ஹார்ட்8 ப்ரைஸ் ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8500 விற்காங்க, ரியல்மி C12 பார்த்தீங்கன்னா 9000 விற்றாங்க. ப்ரைஸ்லேயும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் இன்ஃபினிக்ஸ் ஹார்ட்8 வேணும், எனக்கு கேம் விளாட்றதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு ரேம் அதிகமாக வேணும், அப்புறம் செல்ஃபி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஃபினிக்ஸ் ஹார்ட்8 வாங்கலாம், 8500 தான். அதே இது நீங்கள் எனக்கு ரேம் முக்கியம் இல்லை, கேமரா முக்கியம் இல்லை, எனக்கு வந்து பேட்டரியும் ப்ராசஸர் தான் முக்கியம், கேம் தான் வாங்கணும் அந்த பட்ஜெட்லனா நீங்கள் ரியல்மி C12 ட்ரை பண்ணலாம். இப்போ அதோடய ஆஃப்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஹார்ட்8 பார்த்தீங்கன்னா 10000 சேல் பண்ணுறாங்க, அதே இது ரியல்மி C12 பார்த்தீங்கன்னா 11000. இதில் எக்ஸ்ட்ரா 1000 வருது, அதில் 10000 தான் வருது. ஸோ நீங்கள் எப்படினா பார்த்தீங்கன்னா அதுபோக அதோட ஆண்ட்ராய்டு வேர்ஷன்ஸ் சொல்ல மாதிரி பண்ணிக்கலாம். இன்ஃபினிக்ஸ் ஹார்ட்8 வழக்கம் போல் பழசுன்னு சொல்ல முடியாது, ரீசெண்டாக வந்து தான், அதாவது ஆண்ட்ராய்டு 9i கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ரியல்மி C12 பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 இப்போ உள்ள லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரெண்டோட கம்பேரிசனும். இதில் உங்களுக்கு எது பெட்டராக தோன்றும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். உங்களுக்கு கேமிங் தான் முக்கியம், பேட்ரி முக்கியம், மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை, ரேம் கூட முக்கியம்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மி C12 கண்டிப்பாக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அதே சமயத்தில் எனக்கு கேம் விளாடம், எனக்கு கேமிங் முக்கியம் இல்லை, எனக்கு வந்து நல்ல ரேம் நல்ல பேட்ரி பேக்கப் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மி இன்ஃபினிக்ஸ் ஹார்ட்8 நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னோட கம்பேரிசன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஃபோன் வாங்க போகிறீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி கம்பேரிசன் யாராவது கேட்டாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணி, இப்போ ஒரு கமெண்ட் பண்ணதுனால தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்காக நான் வீடியோ பண்ணுவேன். இது வந்து பார்ட் 1 சொல்ல முடியாது, இது ஒரு வீடியோ, அடுத்து இன்னொரு வீடியோ வருது அவர் கேட்டிருக்காரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி, தேங்க்யூ, நன்றி.